தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனாவுடைய பாதிப்பில் உலக பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்திய பொருளாதாரமாக இருக்கட்டும், சாமானியர்களில் தொடங்கி மில்லினியர்கள் பில்லினியர்கள் வரை எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மொத்த பொருளாதாரத்தையுமே கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் என்று பிரிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை, இந்திய மக்களுக்கு என்ன தேவை, அத்தியாவசியமாக எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தன் அனுபவங்களிலிருந்து நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய, அதாவது 65,000 கோடி இருந்தால் ஏழை மக்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கலாம், அதன் மூலம் வந்து மிகப்பெரிய அளவில் பசி பட்டினிய தீக்கலாங்கிற மாதிரி நீங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. அந்த ஐடியா எதன் அடிப்படையில நீங்க கொடுத்தீங்கன்னு சாமானியர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்தியாவில 26 கோடி மக்கள், 26 கோடி குடும்பங்கள் இருக்கின்றன. அதுல சரிபாதி ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கீழ் நடுத்தர வர்க்கத்தினர், உதவி தேவைப்படுபவர்கள் என்று ஒரு தாராளமாக ஒரு கணக்கு போடலாம். 13 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் தந்தா எவ்வளவு தேவை? 65,000 கோடி தான். இந்த 65,000 கோடி என்பது நம்முடைய மத்திய அரசினுடைய ஆண்டு செலவு மட்டும் 30 லட்சம் கோடி. 30 லட்சம் கோடியில ஒரு 65,000 கோடிய கண்டுபிடித்து இந்த சரிபாதி குடும்பங்கள், 13 கோடி குடும்பங்களுக்கு தர முடியாதா? அதை தந்தாலே பெருமளவு அவர்களுடைய துயர் துன்பம் குறைந்துவிடும். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு நமக்கு அவகாசம் கிடைக்கும். இதுக்கிடையில அடுத்த என்ன நிவாரணம், என்ன தேவை என்பதை ஆலோசிக்கலாம். இன்னைக்கு அவங்க பட்டினியில இருக்கிறாங்க. யாராவது நமக்கு உணவு தயாரித்து தரமாட்டாங்களான்னு வரிசையில் நின்று வாங்குறாங்க ரூபா உணவை. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கவலையாக இருக்குது, எவ்வளவு வருத்தமாக இருக்கு. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் முதல் கட்டமாக நீங்கள் ஒரு 10 அம்ச திட்டத்தை சொன்னீங்க. அதாவது ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட் வந்து 15 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 அம்ச திட்டத்தை சொன்னீங்க. முதல் கட்டமாக அரசு சில நிதியுதவி திட்டங்கள் இந்த கொரோனா வைரஸ்க்காக அறிவித்தது, அதற்கு வரவேற்றும் நீங்கள் உங்களுடைய ட்விட்டரில் பதிவிட்டு இருந்தீங்க. இப்போதைய நிலையில் இன்னும் என்னென்ன தேவை, என்னென்ன கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்கிறீங்க, எதெல்லாம் இப்போது செய்திருக்கிறது சரி, இதையெல்லாம் இன்னும் மாற்றி செய்திருக்கலாம்னு நீங்கள் சொல்ல வரீங்க? அரசு அந்த 10 அம்ச திட்டத்தை பின்பற்றவில்லை. அதில் 1-2 அம்சங்களை எடுத்து நிதியமைச்சர் தன்னுடைய 25 மார்ச் அறிக்கையில் அறிவித்தார். அதை நான் வரவேற்று அதில் ஏகப்பட்ட விடுபடல் இருக்கிறது. பல பிரிவினர் விடுபட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு குத்தகை விவசாயிகள், நிலமில்லாத விவசாய தொழிலாளர்கள், ஜன்தன் கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஆண்கள், சுய வேலை வாய்ப்பு செய்பவர்கள், சுய உதவிக்குழு சார்ந்த பெண்கள், குடியேறிய வந்த தொழிலாளர்கள் என ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவர்களுக்கெல்லாம் 1 ரூபாய் கூட தரலேன்னு சொல்ல. நானும் பல 100 பேரோட பேசுறேன், யாருக்கும் ரூபா போய் சேரல. ஆக இப்படி பகுதி பகுதியாக பிரித்து இவருக்கு 3,000, இவருக்கு 2,000 பிரித்து தர்றதுல தான் குறை இருக்கு. இதையெல்லாம் தவிர்க்க வேணும்னா இந்தியாவில் 26 கோடி குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் 13 கோடி குடும்பங்கள் ஆதரவு தேவைப்படும் குடும்பங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு 5,000 ரூபாய் கொடுத்தா 65,000 கோடி தானே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி 5,000 கொடுத்துருங்க. 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அந்த குடும்பத்துக்கு துன்பம் இருக்காதுல்ல. ஆகவே தான் அந்த 10 அம்ச திட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஒரு எளிமையான திட்டத்தை நான் கூறியிருக்கிறேன். இந்த எளிமையான திட்டத்தை அரசு பின்பற்றலாம். 5 நாட்களில் இந்த பட்டியல் தயாரித்து 5 நாட்களில் இந்த பணம் போய் சேர்ந்துடும். அதாவது இந்த 1.5 மாத காலம் நீங்க குறிப்பிடுற இந்த 15 நாள் தற்போது இருக்கக்கூடிய லாக்டவுன், ஒருவேளை இந்த லாக்டவுன் நீட்டிக்கப்பட்டு 1 மாத அளவிற்கு இருந்தாலும் அதுக்கப்புறமும் ஒரு 15 நாட்கள் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஒரு 5,000 ரூபாயை வந்து நீங்க மதிப்பிடுறீங்க. 1.5 மாதத்துக்கு முதல் கட்டமா நீங்க கொடுங்கன்னு சொல்றீங்களா? இதை பகுதியா கொடுக்கணுமா இல்ல மொத்தமா கொடுக்க சொல்றீங்க? 5,000 கொடுத்துருங்க. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் 1.5 மாதத்தை தீராது. 1.5 மாதத்துக்கு அவர்கள் பட்டினி இல்லாமல் இருப்பதற்கு, அதே நேரத்தில் அரசு தன்னை தயார் நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த அவகாசம் கிடைக்கும்.
பட்டினி இல்லை என்கிற ஒரு திருப்தியோடு அரசு செயல்படலாம். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில திட்டங்கள் ரேஷன் கார்டு அடிப்படையில் இங்கே அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நிதி 1000 ரூபாய் வந்து ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு வந்து குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் தொகுப்புகள் சிலவற்றையும் வந்து ரேஷன் பொருட்கள் இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பாராட்டினேன். அந்த ரேஷன் பொருட்கள் வழங்கியது, 1000 ரூபாயை தந்ததை நான் பாராட்டினேன். ஆனால் அதுக்கே ஒரு வார காலம் ஆச்சு, பரவாயில்ல. ஆனால் அது போதாது. இது என்ன யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி? இது எப்படி இப்போ போதும்? ஒரு குடும்பத்துக்கு தேவையான 3000-4000 ரூபாய் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். ஆக இது போதவே போதாது. 5000 ரூபாய் திட்டத்தை மத்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும். 5000 ரூபாயாவது ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்தால் தான் ஒரு மாத காலம் அரசுக்கு அவகாசம் கிடைக்கும், தங்களை தயார் நிலைக்கு கொண்டு வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யணும், என்ன உதவி செய்யணும், என்ன நிவாரணங்களை தரணும் பற்றியெல்லாம் யோசிக்கலாம். பிரதமருக்கு தமிழக முதல்வர் ஏற்கனவே ஒரு 6000 கோடி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதலாக ஜிஎஸ்டி நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த தொகையை, மாநிலத்துக்கு சேர வேண்டிய தொகையையும் கொடுக்கணும்னு கேட்டிருந்தார். அது இல்லாமல் இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் மருத்துவ உபகரணங்கள் வாங்க மட்டும் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறார், வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. வேளாண் சிறப்பு திட்டங்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் மத்திய அரசிடம் இருந்து கேட்டு பெறுவதற்கான வழியாக தமிழக அரசு கையாள்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? மத்திய அரசு எதையுமே தரலை. இது வரைக்கும் நான் பல முதலமைச்சர்கள் பல நிதியமைச்சர்களுடன் பேசி கொண்டிருக்கிறேன். யாருக்குமே பணம் தரலையே. ஜிஎஸ்டி நிலுவை தொகையை தரலை, மக்களுக்கு நிவாரணம் தருவதற்கான தொகையை தரலை, 15000 கோடி ரூபாய் இந்த மருத்துவ வசதிகளுக்காக பிரதமர் அறிவித்தாரே 23ஆம் தேதி அன்று அறிவித்தாரே, அந்த 15000 கோடி ரூபாயைத்தான் நேற்று மாநிலங்களுக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள். அந்த 15000 கோடியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் வெறும் 15000 கோடியை வச்சுக்கிட்டு எப்படி இந்தியா முழுவதும் மருத்துவ வசதிகளை பெருக்க முடியும்? போதவே போதாது. இதெல்லாம் அதாவது எந்த கணக்குக்கும் அடங்காது. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய மொத்த வருமானத்தில், மொத்த ஜிடிபியில், மொத்த உற்பத்தியில 10%, 20% ஒதுக்குகிறார்கள். அமெரிக்கா 10% ஒதுக்கியிருக்கிறது, ஜப்பான் நேற்று 20% ஒதுக்கியிருக்கிறது. நான் கேட்டது அப்போ ஆரம்பத்தில் 5-6 லட்சம் கோடி என்று சொன்னது ஏறத்தாழ 80 பில்லியன் US டாலர். 80 பில்லியன் US டாலருங்கிறது ஏறத்தாழ 3% தான். இவர்கள் ஒதுக்கியதோ 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடினா ஏறத்தாழ 1% குறைவாகத்தான் நிதியமைச்சர் ஒதுக்கியிருக்கிறார். இது எப்படி போதும்? 30 லட்சம் கோடி இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் செலவழிப்பதாக திட்டம். அந்த 30 லட்சம் கோடியில 5-6 லட்சம் கோடியை பிரித்து கொரோனா போருக்கு செலவழிக்க முடியாதா? எனக்கெல்லாம் வியப்பாக இருக்கு. ரகுராம் ராஜன்லேருந்து கல்லூரியில் பொருளாதார பேராசிரியராக இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க இது நமக்கு 10 லட்சம் கோடி தேவைப்படுது. இன்னைக்கு கூட இந்து பத்திரிகை 10 லட்சம் கோடி என்று தலையங்க வெளியிருக்கிறது. நான் முதல்ல சொன்னது 5-6 லட்சம் கோடி, இவங்க 1 லட்சம் கோடியிலே நிற்கிறாங்க. இது என்ன அரசினுடைய, மத்திய அரசினுடைய கணக்கு என்னன்னு எனக்கு தெரியல. முதலமைச்சர்கள் கொஞ்சம் ஓங்கி குரல் கொடுத்து கேட்கணும். முதலமைச்சர்கள் என்பது அவங்களும் இறையாண்மை பெற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய தலைவர்கள், ஓங்கி கேட்கணும். இது நாட்டினுடைய மொத்த வளம், இந்த நாட்டினுடைய மொத்த வளத்தை நாட்டினுடைய மாநிலங்களுக்கு பிரித்து தருவது தான் நியாயம் என்று வலியுறுத்தி சொல்லணும். இப்போ தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தமிழகத்துக்கு 510 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது எந்தெந்த மாநிலம் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னு பார்த்து இது ஒதுக்கியிருக்கிறாங்களா, இல்லை இது வந்து தோராயமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? கேரளாவுக்கு 157 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு 966 கோடின்னு முதல்கட்டமாக நிதி ஒதுக்கியிருக்குது மத்திய அரசு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு தெரியல. ஒருவேளை மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கியிருக்கலாம். அது ரொம்ப சுலபமான முறை. அது மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எந்த கணக்குக்கும் பொருந்தாது. 10 லட்சம் கோடி கடைசியில் தேவைப்படும். முதல்ல 5-6 லட்சம் கோடி எடுத்து வைக்கணும்.
எங்கே அந்த 5-6 லட்சம் கோடி கிடைக்குங்கிற கணக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எந்த இனங்களில் இந்த 5-6 லட்சம் கோடியை கண்டுபிடிக்கலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லை இது. நான் சொல்கிற ஃபார்முலா சொல்கிறேன். ஒன்று, பல துறைகளுக்கு ஒதுக்கிய பணத்தை மாற்றி ஒதுக்குவது. பல துறைகளுக்கு இப்போ பணம் தேவையில்லை, பல துறைகளில் இப்போ பணத்தை செலவழிக்க முடியாது. ஆக அந்த பணத்தை எடுத்து நம்முடைய சுகாதார தொகைக்கு ஒதுக்குவது. ரெண்டு, தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையெல்லாம் உடனடியாக நிறுத்துவது. எதுக்கு இப்போ மத்திய அரசுக்கு புதிய அலுவலகம்னு 20,000 கோடி ரூபா இப்போ தேவையாது. அந்த 20,000 கோடி ரூபா உடனடி கிடைக்கும். வேனிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம், அதாவது ஒரு பகட்டுக்காக செய்கிறது, அதை முதல்ல நிறுத்தணும். மூன்றாவது, கடன் வாங்கணும். இந்த நிதி பற்றாக்குறையெல்லாம் இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கடன் வாங்கணும், கடன் வாங்கலாம். நாலாவது, கடனில் ஒரு பகுதியை ரிசர்வ் வங்கியின் மூலமாக மானிட்டைஸ் செய்யணும். அது செய்ய முடியும். ரிசர்வ் வங்கி நோட்டை அச்சடித்து அந்த கடனை ஏற்றுக்கொண்டு நோட்டை தரும். அது உலகமெல்லாம் இருக்கிற வழக்கம்தான், அது ஒன்றும் புதுசல்ல. 2008-09 உலக பொருளாதாரம் சரிந்த நேரத்தில் பல நாடுகள் தங்களுடைய நிதி பற்றாக்குறையை மானிட்டைஸ் செய்தார்கள். நம்முடைய நிதி பற்றாக்குறையில், கூடுதல் நிதி பற்றாக்குறையில் ஒரு பகுதியை மானிட்டைஸ் செய்யலாம். ஆக 4 இனங்களை நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறோம். இந்த 4 இடங்களில் மிக எளிதாக 10 லட்சம் கோடியை திரட்ட முடியும். இல்ல, நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம், இதுல மானிட்டைஸ் பண்றது, இதெல்லாம் வழக்கமான ஒன்று. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும் பொழுது, அதை உடனடியாக 20,000 கோடி ஒதுக்கப்படுவதில்ல, அடுத்த 3 ஆண்டுகள் இலக்கு வைத்துதான் ஒதுக்கப்படுகிறது. ஒரே மொத்தமா தூக்கி 20,000 கோடியை கொடுக்கல அப்படிங்கிறது தானே அரசு தரப்புடைய வாதமா இருக்கு. எல்லா திட்டங்களும் அப்படித்தான். இந்த வருஷம் எவ்வளவு ஒதுக்கணுங்க, அதை முதல்ல ரத்து செய்யுங்க. இந்த வருஷம் சில தேவையில்லாத ஆடம்பர பகட்டு திட்டங்களுக்கு ஒதுக்கி இருப்பதெல்லாம் உடனடியாக ரத்து செய்யுங்க. அந்த மாதிரி நீங்க கொண்டாங்க எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டை கொண்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் செயலாளரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு தாங்க. 1 மணி நேரத்தில் 1 லட்சம் கோடியை நான் தேடித்தர்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து கொரோனா வைரஸுடைய தாக்கத்தினால ஏற்பட போகிற பொருளாதார இழப்பு எந்தெந்த துறையெல்லாம் பாதிப்பை ஏற்படும், வேலை இழப்புகள் என்ன மாதிரியாக இங்க இருக்கும் அப்படிங்கிறது குறித்து சொல்ல. 23% வேலையின்மை என்ற அளவுக்கு வேலையின்மை உயர்ந்திருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் உயர்ந்திருக்கிறது. சிஎம்ஐ நேற்று தான் அறிவித்திருக்கிறார்கள். அதுவே என்னுடைய அபிப்பிராயம், ரொம்ப கன்சர்வேட்டிவ் மதிப்பீடு, அதை விட கூடத்தான் இருக்கும். ஒவ்வொரு துறையிலையும் சொல்றாங்க, ஏற்றுமதி துறையில 1.5 கோடி வேலைகளை இழந்திருக்கிறோம், ஐடி துறையில் இத்தனை வேலைகள் இழந்திருக்கிறோம், போக்குவரத்து துறையில் இத்தனை 1 லட்சம் ஓட்டுநர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். இப்போ புள்ளிவரங்கள் வந்து கட்டுமான துறையில் எல்லாருமே வேலை இழந்துட்டாங்க, சுற்றுலா துறையில் ஏறத்தாழ எல்லாருமே வேலை இழந்துட்டாங்க. ஆக வேலை இழப்புன்னா அது கணக்கில் அமைஞ்ச என்ன பாதிப்பு வரும்னா, ஏற்கனவே கொரோனா தொற்று தாக்கம் வர்றதுக்கு முன்னாடியே இந்திய பொருளாதாரம் 4% சரிந்திருக்கும். இதன் காரணமாக இன்னும் ஒரு 2-3% சரியும். 1% வளர்ச்சி கூட இந்த ஆண்டு இருக்குமா என்பது சந்தேகம். முதல் காலாண்டுல 0% ஏப்ரல் மே ஜூன் 2020 0% வளர்ச்சி தான். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல கொஞ்சம் ஏதாவது துளிர் விடுகிறதான்னு பார்க்கலாம். அந்த நம்பிக்கை எனக்கு அவ்வளவா இல்லை. இருந்தாலும் 1-2% வளர்ச்சி இருந்தாலே பெரிய விஷயம். இந்த ஆண்டினுடைய 2வது 6 மாத காலம் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் ஏதாவது வளர்ச்சி கிடைக்கும். அதற்கான பல ஏற்பாடுகளை செய்யணும், பல செயல்களை செய்யணும், பல துணிவான முடிவுகளை எடுக்கணும். இந்த அரசு துணிவான அரசு நான் நினைச்சேன். துணிவு தான் இந்த அரசுல பஞ்சமா இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி 23% அப்படிங்கிற அந்த கணக்கு அடிப்படையிலே எடுத்துக்கிட்டோம்னா, அதுலயே அர்பன் வந்து 30% அப்படின்னு அதே டேட்டாவிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நகர்ப்புறங்கள்லயும் பெரிய அளவுல வேலை வாய்ப்பு இல்லாமல் போக போகிறது, ஊரக பகுதிகளிலையும் இல்லாமல் போக போகிறதுனா, பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய துறைகளாக எந்தெந்த துறைகள் இருக்கும்?
இப்ப சர்வீஸ் செக்டார் அப்படி இருக்கக்கூடிய துறைகள், ஃபார்மிங், வேளாண்மை துறை என்னவாக இருக்கும் அப்படின்லாம் கேள்வி இருக்கு. வேளாண்மை துறையில வேலை வாய்ப்பை எல்லாம் தோராயமாக தான் கணக்கிட முடியும். மறுபடியும் விவசாயம் தொடங்கிருச்சுன்னா வேலை வாய்ப்புகள் வந்துடும். ஆனா இப்ப அறுவடை, பஞ்சாப் ஹரியானாலும் அறுவடை காலம், அறுவடை நடக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு தொழிலாளர்கள் பீகார் ஒரிசாலேருந்து வந்தவங்க. அறுவடை நடக்கணும், அறுவடை நடந்தா தான் அடுத்தது உழுது அடுத்த பயிருக்கு அங்கே விதைக்க முடியும். அதெல்லாம் இப்போ கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ கவலைப்பட வேண்டியது அறுவடை நடக்குமாங்கிறது. கிராமத்தில் அறுவடை நடந்துருச்சுன்னா வீட்டில் நெல் இருக்கும் அல்லது கோதுமை இருக்கும், ஏதோ பொழைச்சிக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த வேலைகள் உடனடியாக ஒழிந்து போவது என்பது கட்டுமானத்துறை, சுற்றுலாத்துறை, போக்குவரத்துத்துறை, சுய வேலை வாய்ப்புகள், சிறு குறு தொழில்கள், இவைதான் கண்ணுக்கு தெரிந்து அழிந்து கொண்டிருக்கின்றன. எம்பிக்களுடைய நிதி, அதாவது தொகுதி மேம்பாட்டு நிதியை வந்து அரசு அதை வந்து இப்பொழுது மத்திய நிதி தொகுப்புக்கு அவங்க மாற்றி ஒரு அவசர சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அடுத்த 2 ஆண்டுகளுக்கான நிதி கிட்டத்தட்ட தமிழகத்திற்கான நிதினு அப்படின்னு பார்த்தா ஒரு 570 கோடி ரூபாய் வருகிறது. அந்த அவசர சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நிதியை அவர்கள் எடுத்ததுங்கிறது உங்களுடைய கருத்து என்ன? இது தேவையில்லாத ஒரு காரியம். அதாவது முதல்ல நாடாளுமன்ற அலுவலகத்துலேருந்து கடிதம் வந்துச்சு, எல்லாரும் உங்களுடைய 2020-21 நிதியிலிருந்து 1 கோடி கொடுங்க அப்படின்னு வந்துச்சு. பல பேர் வந்து கொரோனா தொற்றுக்கு தேவையான பல வேலைகளை அடையாளம் கண்டு அதற்கு தரதா சொன்னாங்க. நான் கூட தரதா அறிவித்தேன் மகாராஷ்டிராவில். அதுக்கப்புறம் ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு, இல்லை இல்லை நீங்கள் வந்து 1 கோடி தருவதாக சம்மதம் தெரிவிக்கணும், எந்த தொகுப்புக்கு எந்த நிதிக்கு அந்த 1 கோடியை அனுப்புறதுங்கிறத மத்திய அரசு முடிவெடுக்கும். நாங்கள் இதை பெரும்பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர் அந்த சம்மதத்தை தெரிவித்து கையெழுத்து எழுதின போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கையெழுத்து போடலை. எனக்கு தெரிஞ்சு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சம்மத கடிதத்தில் கையெழுத்து போடலை. அதை பார்த்து அரசுக்கு கோபம் வந்துருச்சோ நம்ம எனக்கு தெரியாது. உடனே இந்த நிதியே கிடையாது, நாங்கள் நிதியே எடுத்துடுறோம்னு சொல்லி அந்த நிதியை எடுத்து இப்போ அரசனுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட் பொது தொகுப்பில் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத சீண்டுதல்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்பாமல் என்ன நாடாளுமன்ற முறை அரசு இது? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க செலவழிக்கிறது இல்லையே, நாங்கள் பரிந்துரை தான் செய்ய முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த வேலையை எடுத்துங்கன்னு பரிந்துரை தான் செய்ய முடியும். அவர்கள் தான் அங்கே மதிப்பீடு செய்து அவர்கள் தான் அரசு மூலமாக செலவழிக்கிறார்களே ஒழிய நாடாளுமன்ற உறுப்பினர் 1 காசு கூட நேரடியாக செலவழிக்க முடியாது, எடுக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களையே நம்பாமல் அவர்கள் வந்து வீணா எப்படி செலவழிக்க முடியும்? இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுங்க சார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை எடுத்ததே தவறா, இல்லை எடுத்த விதம் தவறா? எடுத்தது தவறு, எடுத்த விதம் மிகப்பெரிய தவறு. இப்ப நீங்க என்னென்ன பணிகள் செய்ய போகிறீர்களோ அதே பணியை தானே மத்திய அரசு செய்ய போகும்? ஒரு நிமிஷம், என்ன செய்திருக்கணும்னா, முதல் சுற்றறிக்கையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொரோனா தொற்று சம்பந்தமான வேலைகளுக்கு 1 கோடி தரலாம்னு சொன்னதை இந்த 2020-2021 ஆண்டு 5 கோடி ரூபாயையும் கொரோனா தொற்று சம்பந்தமான வேலைகளுக்கு மட்டுமே தரலாம்னு ஒரு விதி போட்டு, வேறு எதுக்கும் தரப்படாது. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, சாலை போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கெல்லாம் தரப்படாது. கொரோனா தொற்று போருக்கு இந்த நிதியை தரலாம்னு சொல்லியிருந்தா எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மருத்துவமனைகளுக்கு அல்லது மருத்துவ பொருள்கள் வாங்குவதற்கு, கருவிகள் வாங்குவதற்கு தந்துருவாங்க. எடுத்ததும் தவறு, எடுத்த விதமும் தவறு. அதே பணத்தை இப்ப அரசு அந்த செலவுக்கு தானே பயன்படுத்த போகிறது. அப்ப மத்திய அரசு நேரடியாக பிரித்து கொடுப்பதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க பார்க்கறீங்க? என்ன வித்தியாசம்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஈடுபாடு. இந்த கொரோனா தொற்றுக்கு எதிராக நடைபெறும் போரில் நமக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது. நம்முடைய தொகுதியில, நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில எது தேவை என்பதை உணர்ந்து, இப்ப நீங்க சொன்னீங்களே
உத்தரப்பிரதேசத்துக்கு இத்தனை கோடி, கேரளாவுக்கு இத்தனை கோடின்னு. மத்திய அரசு இணைச் செயலாளர் ஒருத்தர் உட்கார்ந்து 540 தொகுதிக்கும் பிரிப்பாரா? 540 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாத கவலையும் இல்லாத அக்கறையும் இல்லாத புத்தியும் ஒரு இணைச் செயலாளருக்கு மட்டுமா இருக்கு? இது என்ன கேள்வி? இது ஜனநாயக ஆட்சியா இல்லை அதிகாரிகள் ஆட்சியா? கொரோனா தொற்று போருக்கு மட்டுமே செலவழியுங்கள்னு ஒரு விதி போடுங்க, செலவழிக்கிறோம் நாங்க. அதுவும் யார் மூலமா செலவழிக்கிறோம்? மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமா தானே செலவழிக்கணும், வேற வழியே கிடையாது. ஒரு மத்திய அரசினுடைய ஒரு இணைச் செயலாளர் முடிவெடுப்பாராத? இது ஜனநாயக முறையே கிடையாது, இது அதிகாரிகளுடைய ஆட்சி. இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் 15 நாட்கள் நீட்டிக்கப்படும் போது அவசிய அத்தியாவசியமாக முதல்ல அரசு கவனம் கொள்ள வேண்டிய அந்த பிரிவுகள் என்னென்ன, இதுக்கெல்லாம் முதல்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் கவனம் லைவ்லிஹுட், வாழ்வாதாரம் தான். வாழ்வாதாரம் தான் முதல் கவனம். வாழ்வுகளை பற்றி, வாழ்க்கையை பற்றி, உயிர்களை காப்பாற்றுவதற்கு டெஸ்டிங், பரிசோதனை செய்யணும். மொத்தமே எவ்வளவு, ஒரு 25,000 பரிசோதனை செஞ்சிருக்கிறோம். 130 கோடி மக்கள் இருக்கிற ஊர்ல இந்த பரிசோதனை செய்வதற்கான கருவிகள் வருதா வரலையாங்கிறதே தெரியல. வரும் நான் நம்புறேன். முதலமைச்சர்கள் சொல்றத நான் ஏத்துக்கிறத தவிர நான் மறுக்கிறதுக்கு காரணம் கிடையாது. மழமழன்னு பரிசோதனை செய்யணும். 1,000,000 பேரை, 1,00,000 பேரை பரிசோதனை செய்யணும். ஒரு கட்டுரை பார்த்தேன், டெஸ்ட் நன் ஃபைண்ட் நன், யாரையும் பரிசோதிக்காதீர்கள், யாரையும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு அறிஞர். பரிசோதனை செய்யணும். பரிசோதனை செஞ்சால் தானே எத்தனை பேருக்கு இந்த தொற்றினுடைய அறிகுறிகள் இருக்குன்னு தெரியும். உண்மையாக இந்த தொற்று எந்த அளவு பரவி இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு துறைக்கும் முரண்பாடு இருக்கே. வெளிவிகாரத்துறை சொல்லுது இந்த ஊரடங்கு செய்யாட்டி 80,00,000 பேருக்கு தொற்று பரவி இருக்குங்கிறது. சுகாதாரத்துறை சொல்லுது அந்த மாதிரி ஒரு ஆய்வே கிடையாது, அறிக்கையே கிடையாது, இது கற்பனைன்னு சொல்லுது. இதனால் மத்திய அரசுடைய இரண்டு துறைகளே முரண்படுகிறார்களே. வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில் கையில் ரூபா கொடுக்கணும், ரொக்கம் கொடுக்கணும். வாழ்வை பொறுத்தவரையில், லைஃபை பொறுத்தவரையில் பரிசோதனை செய்யணும், நிறைய பரிசோதனை செய்யணும். பரவலாக, துரிதமாக, விரைந்து பரிசோதனை செய்யணும். பரிசோதனை செய்து யாருக்கு அறிகுறி இருக்குன்னு அடையாளம் காட்டுங்களா, அவங்களை தனிமைப்படுத்தி பிறகு அவர்களுக்கு தேவையென்றால் மருத்துவ உதவி செய்யணும். இந்த ரெண்டு தான் முதல்ல செய்ய வேண்டிய காரியங்கள். இது எது முதல் எது ரெண்டுன்னு கிடையாது. லைஃப் வர்சஸ் லைவ்லிஹுட்ங்கிற போட்டி கிடையாது. வாழ்வா வாழ்வாதாரமாங்கிற போட்டி கிடையாது. வாழ்வும் வேணும், வாழ்வாதாரமும் வேணும். இரண்டு முக்கிய காரணங்களை நீங்கள் முன்வைக்கும் பொழுது இன்றைக்கு, அதாவது தமிழக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த டெஸ்டிங் மெத்தட்ஸு மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நம்மளுடைய அளவில் வந்து இன்னும் வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இறப்பு விகிதம் குறைவாகத்தானே இங்கே காண்பிக்கப்பட்டிருக்குது? இறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன், பிரார்த்திக்கிறேன், குறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் பரிசோதனை செய்தாதானே உண்மையான இறப்பு விகிதம் தெரியும், உண்மையாக எந்த அளவுக்கு நோய் பரவி இருக்கிறது தெரியும். பரிசோதனை செய்யாமல் எப்படி இந்த முடிவுக்கு வர முடியும்? அறிவுபூர்வமான வாதமான படலை எனக்கு இது. வெறும் 25,000 பேரை பரிசோதனை செய்திருக்கு, 1,00,000 பேரை பரிசோதனை செய்யணும், ரேண்டம் டெஸ்டிங் செய்யணும். பொருளாதாரம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களில், அது வளர்ந்த மாநிலங்கள், வளராத மாநிலங்கள் அப்படின்னு, அதாவது வளர்ந்த மாநிலங்கள் என்று சொல்வது முன்னேற்றம் கண்ட மாநிலங்கள், இப்போ தமிழகம் போன்று மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த சூழலில் அப்படியான ஒரு பாதிப்பு நம்மளால் ஒரே மாதிரி இனிமேலுக்கும் இருக்குமா, இல்லை இது ஒரு சமநிலைக்கு வந்துடும் எல்லா மாநிலங்களும் அப்படின்னு பார்க்கப்படுறதா இந்த கொரோனாவுக்கு பிறகான பொருளாதார தாக்கம்? எல்லா மாநிலங்களும் பாதிக்கும். தொழில்துறையில் முன்னேறிய மாநிலங்களில் வேலையின்மை அதிகரிக்கும். ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற மாநிலங்களில் பட்டினி அதிகரிக்கும். வேலையின்மை அதிகரித்தா நல்லதா, பட்டினி அதிகரித்தா நல்லதானா ஆராய முடியும்?
ஒவ்வொரு மாநிலமும் ஒரு வகையில பாதிக்கப்படும், ஆனால் எல்லா மாநிலங்களும் பாதிக்கும். இந்த ஊரடங்கு விரைவில் முடியும்னு நான் நம்புகிறேன். எவ்வளவு விரைவில் முடியும்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த கர்வ் இருக்க அது ஃப்ளாட்டன் ஆகணும். நாளுக்கு நாள் எத்தனை பேருக்கு நோய் அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எண்ணிக்கை வருது, 700, 800, 900, 900, 900 வருது. அது ஒரு மட்டத்துக்கு வரணும். அது கூடாமல் ஒரு மட்டத்துக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நேற்று 800, இன்னைக்கு 750, நாளை 600, பிறகு 500, 500லேயே ஒரு 10 நாளைக்கு இருக்குது, அப்புறம் 400, 300ன்னா அந்த கர்வ் வந்து ஃப்ளாட்டன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நிலையில தான் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக பெருமூச்சு விட முடியும். அந்த நிலைக்கு நாம் என்ன வரலை, இந்த உண்மைகள் எல்லாம் சுடுகின்றன. என்ன பண்ணுறது, உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இஎம்ஐ குறித்து ஒரு விளக்கு ஏற்கனவே இந்த முதல் நிதியுதவி திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட செக்டார், இஎம்ஐ கட்டக்கூடிய செக்டார் மக்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒன்று. பெரும்பாலான வங்கிகள் வந்து அந்த பணத்தை இப்போ எடுத்துறதா சொல்கிறாங்க முதல் கட்டமாக. இரண்டாவதாக, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இப்போ இந்த 3 மாதம் கட்டாமல் அவர்கள் வந்து ஒருவேளை ஹோம் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கட்டக்கூடிய டெனர் முடிஞ்சதுக்கு பிறகு ஓராண்டு கட்டக்கூடிய அளவிற்கெல்லாம் பல வங்கிகள் வந்து சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெருவாரியா எழுந்திருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அன்றே கண்டித்தேன். ஒரு போலியான அறிவிப்பு. இது என்ன சலுகை? எந்த சலுகையும் கிடையாது, மாறாக மேற்கொண்டு சுமையத்தான் ஏத்துது. 3 மாதங்களுக்கு வட்டி இல்லைன்னா வட்டி இல்லைன்னு முடிக்கணும். மார்ச் மாதம் 30 வட்டி, அடுத்தது ஜூலை 1 தான் வட்டி தொடரும். இடையில 3 மாதங்களுக்கு வட்டி கிடையாது என்றால் வட்டி கிடையாது என்று தீர்மானமாக முடிவெடுக்கணும். அது வங்கிக்கு இழப்புனா வங்கிக்கு இழப்பு தான். வங்கிக்கு இழப்பு இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆனால் மக்கள் சுமையை வங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். வங்கிக்கு சுமைனா அரசு அதற்கு வங்கிக்கு முதல் போட வேண்டும். ஆனால் மக்கள் மீது இன்னும் 1 ஆண்டுகளுக்கு சுமை ஏற்றுறதுல என்ன அர்த்தம்? இது சலுகையே கிடையாது. ரிசர்வ் வங்கி உத்தரவு போடலை, ரிசர்வ் வங்கி அனுமதி தந்தது. அந்தந்த வங்கிகள் முடிவெடுக்கலாம்னு அனுமதி தந்தது. வங்கி தலைவர்கள்லாம் கூடி இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு சலுகையை அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதை அன்றே கண்டிச்சேன். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதங்களுக்கு 91 நாட்களுக்கு வட்டி கிடையாது என அறிவிக்க, அதான் இஎம்ஐ சலுகையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த வருமான வரிக்கான அந்த இது கட்டக்கூடிய 5 லட்சத்திற்கு மேலே ரீஃபண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கு. அதன் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? வருமான வரி கட்டவங்களுக்கு தானே வருமான வரி ரீஃபண்ட் கிடைக்கும். வருமான வரி கட்டி பேர் தான் அவர்களுக்கு ஏதோ ரீஃபண்ட் கிடைச்சா நல்லது தான். அவர்கள் கையில் கொஞ்சம் பணம் புழங்கும். பெருவாரியான மக்களை அதாவது இப்ப இந்த லாக்டவுன் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போதும் கூட ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன், சிறு குறு தொழிலா இருக்கட்டும், பெரிய தொழிலா இருக்கட்டும், அவருக்கு குறைந்தபட்ச பணமாவது இருக்கணும். இப்ப வந்து ஒரு ரொட்டேஷன்ல தான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த லாக்டவுன்ல அந்த ரொட்டேஷன் அப்படிங்கறது அப்படியே கட்டா இருந்திருக்கும். இப்ப திரும்ப போய் கடன் வாங்க கூட யார் கையிலையும் பணம் இருக்காது. இந்த சூழல்ல திரும்ப நாம எப்படி வந்து தொழில்துறையை மீட்டெடுப்போம்? அதன் மூலமா தான் வேலை வாய்ப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியும் இல்லையா? அதற்கு என்ன உங்கள்கிட்ட திட்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அரசு அல்லம்மா, திட்டம் தயார் இல்ல. நீங்க உங்க அனுபவ ரீதியான உங்க திட்டங்கள் யோசனைகள் தான் சொல்லலாம். அரசு அதிகாரத்தை தந்தா தான் திட்டத்தை தயாரிக்க முடியும். அரசு அதிகாரம் இல்லாமல் திட்டம் தயாரிக்க முடியாது. யோசனைகளை சொல்லலாம். சிறு குறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள், பெரிய தொழில்கள், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசினுடைய நிதி உதவி இல்லாமல் மீண்டும் தொழிலை தொடங்குவது என்பது மிக மிக கடினமாக இருக்கும். குறிப்பாக குறு சிறு தொழில்களுக்கு அரசு உதவி இல்லாமல் தொழிலை மீண்டும் தொடங்க முடியாது. பெரிய தொழில்கள் கேஷ் ரிசர்வ் வச்சுருக்காங்களே, கேஷ் இருப்பு வச்சுருக்காங்களே, அவர்கள் தொடங்கிடுவாங்க. நடுத்தர தொழில்களும் கஷ்டப்படும். வங்கிகளும் தாராளமாக கடன் கொடுக்கும், சலுகை வட்டிக்கு கடன் கொடுக்கணும், மொரட்டோரியம் கொடுக்கணும், லோன் ஃபர்கிவ்னஸ், கடன் ரத்து செய்யணும், ஒரு பகுதி கடனை ரத்து செய்யணும், பழைய கடனை. ஆக பல வகையில்
ஒரு திட்டத்தை தயாரிக்கணும். இந்த திட்டத்தினுடைய அம்சங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ஒரு பகுதி கடன் ரத்து, ஒரு பகுதி கடனுக்கு சலுகை வட்டி, ஒரு பகுதி கடனுக்கு திரும்பி தருவதற்கு அவகாசம் மாரட்டோரியம், அரசனுடைய நேரடி உதவி, வரி சலுகை, இவையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு திட்டத்தை தயாரிக்க முடியும். ஒவ்வொரு அம்சத்திலிருந்தும் ஒரு அளவு பங்களிப்பு இருந்துச்சுன்னா ஒரு திட்டத்தை தயாரிக்க முடியும். அத்தகைய திட்டத்தின் மூலமாகத்தான் குறு சிறு தொழில்கள் தொடங்கும், இல்லைன்னா தொடங்கிறதுக்கு வழியே கிடையாது. இந்த பணமதிப்பு இழப்பில் மூடப்பட்ட பல குறு சிறு தொழில்கள் தொடங்க முடியாமல் போனதுக்கு காரணம் அரசு அவர்களுக்கு எந்த உதவியும் தரலையே. திருப்பூருக்கு போங்க, 5000 குறு தொழில்கள் இருந்தன, ஆன்சலரின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு 500 தானே இருக்கு. இது கொரோனா தொற்றுனால் வந்ததல்ல, பணமதிப்பிழப்பில் வந்தது. ஆக அதை விட இது மோசமான விளைவுகளை இந்த கொரோனா தொற்று ஏற்படுத்தும். ஆகவே அரசு தயாராக இருந்து நேரடியாக வரி சலுகை, கடன் சலுகை, புதிய கடன் சலுகைன்னு பல வகையில் சலுகை செய்தால்தான் குறு சிறு தொழில்களை தொடங்க முடியும். எங்களுடைய கட்சியினுடைய தோழர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த குறு சிறு தொழில்களை மீண்டும் தொடங்குவதற்கு எவ்வளவு தேவைன்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு, நான் என்ன ஆராய்ந்து பார்க்குறேன்னு அனுப்பியிருக்கிறாரு. அதில் 1.5 லட்சம் கோடி தேவைப்படும்னு அறிவிச்சிருக்கிறாரு. சரியாக இருக்கலாம், 1.5 லட்சம் கோடி தேவைப்பட்டாலும் சரி, 3 லட்சம் கோடி தேவைப்பட்டாலும் சரி, அந்த பணத்தை அரசு கண்டுபிடித்து அதற்காக ஒதுக்கினால்தான் மீண்டும் குறு சிறு நடுத்தர தொழில்களை மீண்டும் தொடங்க முடியும். நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய முக்கியமான கருத்துக்கள், இந்த நேரத்துல எந்தெந்த துறை முக்கியமாக கவனிக்க வேண்டிய துறை அப்படின்னு உங்க அனுபவ ரீதியான பதில்களை எங்களுக்கு வழங்கியதற்கு மிக்க நன்றி சார்.